நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னால உண்மையை மறைக்க முடியாது சிட்டு. நான் தான் அந்த ஃபைல திறந்தேன். நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். இனிமே எதையும் பார்த்த முடியாது. நீ இந்த மாதிரி வழி உன் மேல போட்டுக்கிறது நல்லது இல்ல. நீ கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. இந்த விஷயத்த மட்டும் நீ யார்கிட்டயாவது சொன்னா கௌதம் அண்ணன் மட்டும் இல்ல வீட்ல இருக்கிற எல்லாருமே உன்ன வெறுத்துடுவாங்க. எல்லாருமே உன் தப்பா பேசுவாங்க. நல்லா வந்துச்சு. विद्या उन आगे எதுமே பண்ணலாத எனக்கு தெரியும். நான் நீ டென்ஷன் ஆகாத. அங்க அவங்க எல்லாம் வேண்டது அது என்னால தான் நடந்துச்சு. அத்த ஒருவேளை இதெல்லாம் சொல்லி கொடுத்தது நான் தானே உங்களுக்கு தெரிஞ்சது. அதோட வித்யா கூட சிந்தி என் பேரும் கெட்டு போயிடும். அம்மா அம்மா வித்யா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதெல்லாம் பார்த்ததுல ரொம்ப குழம்பி போயிருக்காங்க போல இருக்கு. இப்ப உனக்கு ஓய்வு தேவைமா. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நீ தூங்கு. ஓய்வு எடுத்துக்க. இங்க பாருங்க, சார்ஜ் ஷீட் மட்டும் நான் போட விட மாட்டேன். ஒருவேளை மீடியா காரங்க மூலமா இந்த விஷயம் மேல் இடத்துக்கு போயிடுச்சுனா மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இப்போ இந்த நேரத்துல என்ன பண்றது சௌத்ரி சார்? ஒருவேளை பையன் பைத்தியக்காரனா இருந்து இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணியிருந்தான்னா அத ஒரு அப்பனா நாம சமாளிச்சாகணுமே. சரி சரி, ரொம்ப ரொம்ப நன்றி சௌத்ரி சார். காப்பாத்தணும் நினைச்சா நீ இப்பவே உன் பையனை காப்பாத்தணும் பிரேமானந்த். இப்ப ஊரு பூரா அவனோட மானம் மரியாதை போனதுக்கு அப்புறம் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இத பார்ப்பா, நீ அவனுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சேன்னா உன் குணத்தை கொஞ்சம் மாத்திக்க. உன் பையனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். கஷ்டப்பட்டாதான் அவனுக்கு புத்தி வரும். இது எல்லாத்தையும் நானா பண்ண சொன்னேன். அவன் அந்த லேண்டை வாங்குனதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. இது வரைக்கும் அவன் வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச மாதிரி எதையாவது பண்ணிருந்தானா? கொஞ்சம் நியாயமா பேசு. நீ இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில யார் பேச்சையாவது கேட்டிருக்கியா? நான் விரும்பினது எப்பவாவது நீ பண்ணிருக்கியா சொல்லு. அப்படி நீ பண்ணிருந்தேன்னா நீ சாதாரண ஒரு சின்ன ஆபீசரா இருந்திருப்ப. ஒரு நியாயமான போலீஸ் ஆபீசர். தேவையில்லாம உங்ககிட்ட வாதம் பண்ண விரும்பல. நானும் உங்ககிட்ட வாதம் பண்ண விரும்பல. நான் சொல்ற இதை மட்டும் நல்லா கேட்டுக்க. உன் பையன் மேல சும்மா சும்மா குத்தம் சொல்றத விட்டுட்டு எப்படி நீ ஆதிக்கு உதவி பண்ணியோ அந்த மாதிரி இவனுக்கும் பண்ணு. ஒருவேளை ஆதி இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல மாட்டிருந்தானா என்ன பண்ணிருப்ப? யோசனை பண்ணி பாரு. உங்களுக்கு என்னாச்சு? நீங்க கௌதம் கிட்ட பேசுனீங்களா? நான் பேசிட்டேன். என்ன பண்றது? என்னோட ஹெல்ப் தேவையில்லைன்னு உன் பையன் நிராகரிச்சிட்டான். கௌதம் கௌதம் என்னச்சுப்பா? உன் அகலியே, உனக்கு ஒண்ணு அகலியே, நீ நல்லா தானே இருக்க? நம்ப முடியலம்மா. எனக்கு இப்பவும் இது எல்லாமே இது ஒரு பயங்கரமான கனவு மாதிரி தான் இருக்கு. நான் கண்ணை திறந்ததும் இது எல்லாமே பழைய மாதிரி ஆயிடும்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் இது இது கனவு இல்லை. இது எல்லாமே உண்மையா நடந்துகிட்டு இருக்கு. இந்த உண்மை கௌதம் மொத்தமா காலி பண்ணிடுச்சு. நீ கவலைப்படாதப்பா, எல்லாம் எல்லாம் சரியாயிடும். உள்ளவா, எல்லாம் சரியாயிடும். உள்ளவா. ஏதோ பண்ணிடு.
விடாதீங்க. வெளியே போலீஸ் வந்திருக்காங்க. சரி சார், கௌதமோட கவனக்குறைவால நாங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. அப்புறம் என்கொயரி முடிகிற வரைக்கும் இவரோட லைசன்ஸை ஜப்தி பண்ணி வச்சிருக்கோம் சார். ஆனா நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தானே? ஆக்சிடென்ட்ங்கிறது எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாமே. உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? இது எல்லாமே கௌதமோட கவனக்குறைவால தான் நடந்ததுங்கிறதுக்கு? மேடம், எங்களுக்கு வேலைக்காரங்களும் அங்க ஒர்க் பண்ண இன்ஜினியர்களுடைய ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் இருக்கு. மெட்டீரியல்ஸ் எதுவும் தரமானது இல்லைன்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேலையவும் ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்கள யாரும் அனுப்பி வச்ச ஃபைலை கவனிக்கவே இல்லை, அப்படியே வேலை நடந்துட்டு இருந்துச்சு. கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நாங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்தா மேடம் ஆகணும். சார், நீங்க உத்தரவு கொடுத்தா நாங்க எங்க வேலையை பார்ப்போம். பெரியம்மா இங்க தான் மேல உட்கார்ந்திருக்காங்க. வித்யா, வித்யா என்னாச்சு? நீ எப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? என்னாச்சுமா? எதுவுமே பண்ணல, என்ன தப்பியும்
நான் தான் பண்ண. என்ன கௌதம்க்கு எல்லா பிரச்சனையும் நான் தான் கொடுத்தேன். அப்புறம் ஆர்த்தி சைன் பண்ண வேண்டிய பைல நான் தான் திருடினேன். அதனால தான் அவன் அந்த பைல சைன் பண்ண முடியாம போயிடுச்சு. அப்புறம் அதனால தான் கௌதம் தலையில இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்து விழுந்துச்சு. நான் எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன், எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். பெரிய பாவத்தை பண்ணிட்டு உக்கார. வித்யா என்னாச்சு, என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லு, சொல்லு என்னாச்சுன்னு சொல்லு. சொல்லு, இதெல்லாம் என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னா, எப்பனா கௌதமோட ஆபீஸ்க்கு போனது அப்பதான். என்ன போட்டோகிராஃபர், போட்டோவை நல்லா எடுங்க. இவன் பண்ணது சாதாரண குற்றம் இல்ல. நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் போங்க, போங்க, போங்கன்னு சொல்றல. என்ன பண்றீங்க, என்ன இதெல்லாம்? அட, என்ன புதுசா கேக்குறீங்க? ஒரு குற்றவாளிய குற்றவாளிய விசாரிக்கிற மாதிரி நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், வேற என்ன செய்ய சொல்றீங்க? உனக்கு ஒண்ணு தெரியுதா, இவர் யாரோட பையன்? எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, இவனோட அப்பா இன்னையில இருந்து ஒரு குற்றவாளியோட அப்பா. இருக்கட்டும் சார், அவங்க அவங்க வேலையை பார்க்க முடியல. கான்ஸ்டபிள், இவனை உள்ள கூட்டு போங்க. ஒருவேளை யாருக்காவது தண்டனை கிடைக்கணும்னா அது எனக்கு தான் கிடைக்கணும். ஒருவேளை யாராவது ஜெயிலுக்கு போகணும்னா அது நான் தான் போகணும். அத நான் என்ன பண்றது? நான் கௌதம் ரொம்ப விரும்புறேன். முதல்ல என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை நான் எதுவும் பண்ணலன்னா என் கௌதம் என்னை விட்டு ரொம்ப தூரமா விலகி போயிடுவாருன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் அந்த பைல ஆர்த்தியோட டேபிள்ல இருந்து திருடினேன். நான் என்ன நினைச்சேன்னா, அப்ப ரெண்டு பேருக்குள்ளயும் தப்பான அபிப்பிராயம் வந்துடும், அப்புறம் ஆர்த்திக்கும் கௌதமுக்கும் இடையில தூரமான இடைவெளி வந்துடும்ல. அதான் அப்புறம் கௌதம் நிரந்தரமா எனக்கே சொந்தம் பாயிடுவாரு. ஆனா நான் நினைக்கவே இல்லை, என்னோட முட்டாள்தனத்தால என்னோட கௌதம் ஜெயில் கம்பிகளை எண்ண வேண்டியதாயிடும்னு. அத்த, எனக்கு கௌதமோட அன்பா அடையறதுக்கு எந்த உரிமையுமே இல்ல, எந்த உரிமையும் இல்ல. வித்யா போதும், நிறுத்த. நடக்க வேண்டியதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன நடக்கணுமோ அது நடந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். சரி, இப்ப நான் சொல்றத கேளு. இந்த விஷயத்தை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது. அப்புறம் கௌதம் பத்தி நீ கவலைப்படாத, உங்க டாடி இருக்காருல, அவர் நிச்சயமா அவனை காப்பாத்திடுவாரு. கௌதம் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவர் மாமாவோட உதவிய வாங்கவே மாட்டாரு. அதான் நான் இருக்கேன் வித்யா, நான் எல்லாத்தையும் சம்பாதிச்சிருவேன். நீ எதை பத்தி? அவர் வந்துட்டாரு வித்யா.
ना சொல்றத கவனமா கேளு இப்ப நீ என்கிட்ட சொன்ன விஷயம் எது யாருக்கும் தெரியவே கூடாது யாருக்குமே தெரிய கூடாது சரியா சிட்டு அம்மா நான் சொல்றத ஞாபகத்துல வச்சுக்கோ சரி யாருக்குமே தெரிய கூடாது சரியா இவ்வளவு ரூம் கூட்டிட்டு போ நான் இதைய சமாளிச்சுக்கறேன் சரிம்மா வித்யா உள்ளவா என்னாச்சுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வர்மா ஃபோன் பண்ணாரு. உன் செல்ல பையன் ஜெயிலுக்குள்ள கம்பி அணைக்கிட்டான். அவன் மேல சார்ஜ் ஷீட் போட போறாங்களா? ஒரு முறை சார்ஜ் ஷீட் போட்டு எஃப்ஐஆர் அவன் மேல போட்டுட்டா எதுவும் பண்ண முடியாது. ஒரு பக்கம் தண்டனையும் கிடைக்கும், கையில இருக்கிற லைசென்ஸையும் பிடிங்கிடுவாங்க. அதோட மீடியா காரங்களுக்கு தெரிஞ்ச அவர்தான். இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மான மரியாதையும் போயிடும். ஏதாவது பண்ணுங்க. நீங்க எஸ்எஸ்பி தானே. நிச்சயம் உங்களால ஏதாவது பண்ண முடியும் பண்ணுங்க. ப்ளீஸ். நான் ஏதாவது பண்றதுக்கு அவன் என்ன சுதந்திரமா விட்டாதானே. கையில விலங்க மாட்டி அரஸ்ட் பண்ணியிருந்தாலும் குரல்ல இருக்கிற கம்பீரம் மட்டும் குறையவே இல்ல தலைவருக்கு. அவருக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லையா. அவரே தனியால சமாளிச்சு பாரு. போற போக்க பார்த்தா சமூகத்துல நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிற மரியாதையை குழி தோண்டி புதைச்சிருவான் போல இருக்கு. ஒரு அப்பனா அவன் கஷ்டப்படுறத பார்க்க எனக்கு வயிறு எரிஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அவன் என்கிட்ட ஆணவா பேசுறத பார்த்தா கோவம் வரும். அதனாலதான் அவன் இஷ்டத்துக்கு பண்ணி தொலைக்கிட்டான் விட்டு. மாமா மாமா அவன சின்ன பையன் அண்ணன். நீங்க அப்படி இல்லல்ல மாமா. நீங்க நீங்க கொஞ்சம் சாந்தமா இருங்க. என்ன சொல்ற நீ? ஒரு பக்கம் வீட்டு மானத்தியா அவன் காத்துல பறக்க விட்டுட்டான். அப்படியே நான் சாந்தமா இருக்கணுமா? இதோ எல்லாம் உன் அக்கா இவ கொடுக்கற செல்லம் தான். அவன் பிறந்ததுல இருந்து இது நாள் வரைக்கும் அவனுக்கு உருப்படியா ஒரு விஷயத்தை இவ சொல்லி கொடுத்துருப்பாளா? தலைமையில தூக்கி வச்ச ஆடுனா இவன். சின்ன வயசுல இருந்தே அவனை நல்லபடியா கண்டிச்சு வளர்த்து இருந்தாலும் இன்னைக்கு எல்லார் முன்னாடியே நான் இப்படி அசிங்கப்பட வேண்டியதில்லை. அவன் எது கேட்டாலும் கண்ணை முறுகிட்டு சப்போர்ட் பண்ணுவா. அதே மாதிரி பிசினஸ் பண்ணணும் கேட்டப்ப முழுசா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டான். இப்ப நல்லா போதா பிசினஸ் சொல்லுங்க. நீங்க சொல்றது சரிதாங்க. எல்லாம் என்னோட தப்பு தான். இதெல்லாம் நாம அப்புறமா பேசிக்கலாம். ஆனா இப்ப நீங்க அவனுக்கு ஏதாவது பண்ணிதாங்க ஆகணும். ப்ளீஸ். அட நான் என்ன பண்ணணுமோ அத நிச்சயம் பண்ண தான் போறேன். நீ போய் உன் செல்ல பையன் கிட்ட புத்திசாலித்தனமா நடந்துக்க, முட்டாள்தனமா நடந்துக்காதன்னு சொல்லு. கொஞ்சமாவது விவரமா நடந்துக்க சொல்லு. அவன் இப்படி நடந்துக்கிறதுனால பாதிப்பு அவனுக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் போதுன்னு சொல்லு. இந்த மதர் இந்தியா என்ன பண்ணுவா? கௌதம் கர்வமா பேசி ஜான அவரை நினைச்சிட்டாரு. ஆனா அது அவளோட சுய கௌரவம். இருந்தாலும் இப்ப நாம கௌதமுக்கு புரிய வச்சு ஆகணும். அவங்க அப்பாவோட உதவியை ஏத்துக்க சொல்லி நான் கௌதம் கிட்ட பேசுவேன். அவன் உன் பேச்ச கேட்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. இதுவரைக்கும் அவன் பிரேமானந்த் கிட்ட எந்த உதவியும் கேட்டது இல்ல. நீ சொன்னா மட்டும் கேட்டுருவானா? அப்ப என்ன பண்ண சொல்றீங்க? என் பையனை நான் இப்படியே ஜெயில இருக்க விட்டுறவா? நான் அவன் கிட்ட பேசி ஆகணும் மாமா. அப்ப நான் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒருவேளை பிரேமானந்த் கௌதம்க்கு உதவி பண்ணிட்டானா அவன் வாழ்க்கை பூரா இதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. நாம இந்த ரிஸ்க் எடுத்தே ஆகணும் மாமா. நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம இந்த முடிவை எடுத்தே ஆகணும். நான் இதை பண்ணுவேன், நிச்சயம் பண்ணியே தீருவேன். ஜெகதீஷ் ஜெகதீஷ் சீக்கிரம் வண்டி எடு, சீக்கிரம் வண்டி எடு. வித்யா வா, வந்து சாப்பிடு. நேத்து ராத்திரில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. ஒரு கிளாஸ் காபி கூட குடிக்கல. இந்தா நானே என் கையில ஊட்டி விடுறேன். இந்த சீட்டு. எனக்கு தெரியும் கௌதம் எப்பவும் யாரோட உதவியும் வாங்க மாட்டாரு. முக்கியமா அவங்க அப்பாவோட உதவிய என்னைக்கும் வாங்க மாட்டாரு. எனக்கு நல்லாவே தெரியும். சிட்டு சிட்டு ஒருவேளை
கௌதம் கௌதம் எப்பவும் ஜெயில இருந்து வெளியில வரக்கூடிய அந்த நிலமா அந்த மாதிரி ஒரு நிலம வந்துச்சுன்னா நான் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன் நீ வேணா பாரு நான் கௌதம வெளியில வெளியில கூட்டிட்டு வந்துடுவேன் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுவேன் சொல்றேல உன்னால எதுவும் பண்ண முடியாது வித்யா Mm-hmm.